நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் சுகத்தோடும் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவரி சகலத்தின் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்ற வசனத்தின்படியே தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாமல் சகலவற்றையும் அவர் உங்களுக்காக நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நான் வேதத்தை பார்க்கும்படியாக நீங்கள் 81 சங்கீதம் 11 வசனத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படியாக உங்கள் அன்பாய் பட்சமாய் நான் கேட்கிறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 81 சங்கீதம் 16 வசனம் நான் வாசிக்கிறேன். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் என் தந்த பரிசுத்தாவின் துணையோடு இந்த வேலையிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம். உடைய திருப்பாதத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் ஆண்டவரே அப்பா எங்களை இங்கே நடத்தி கொண்டு வருகிற உடைய மகா பெரிய கிருபைகளுக்காக நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. எங்களை சுற்றிலும் ஆண்டவரே எவ்வளோ நெருக்கங்கள் ஆண்டவரே, எவ்வளோ பயம் நிறைந்த சூழ்நிலைகள் ஆண்டவரே, எவ்வளோ விதமான ஆண்டவரே அப்பா துர்ச்செய்தி ஆண்டவரே, எவ்வளவு விதமான ஆண்டவரே அப்பா தேவரீர் ஆண்டவரே அப்பா போராட்டங்கள் மத்தியில் அங்கே காணப்பட்டாலும் தேவரி நீ எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடு கூட இருந்து ஆண்டவரை அப்பா நீ நடத்தி வருகிற ஆண்டவரை உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இம்மட்டும் ஆண்டவர் நீங்கள் உதவி செய்த உடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. எந்த வேலையிலும் கூட நாங்கள் வாசித்த ஆண்டவரை இந்த வேத வசனத்தின் அன்பின் திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்க பேசும்படியாக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பேசினாதான் சமாதானம், விடுதலை, சுகம், அண்ட சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா தேவரீர் ஆண்டவரே எங்களோடு நீ பேசுவீராக. இந்த செய்தியை கேட்கும்படியா ஆண்டவரே அப்பா இருக்கிற ஒவ்வொருடன் தேவன் ஆண்டவரே நீ முகமுகமாக நீங்கள் பேசும்படியாக அப்பா நான் பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த செய்தியை கேட்கும் போதே ஆண்டவரே, ஆண்டவர் அப்பா ஆண்டவர் அபிஷேகத்தை நிறைந்து ஆவில் நிறைந்து ஜபத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் ஆண்டவரே இந்த ஆண்டவரை செய்தியை கேட்கும்படியார் ஒவ்வொருக்கு வேண்டிய கிருவையை தாரும் ஆண்டவரே. இப்போதே நம்முடைய அபிஷேகம், இப்போதே நம்முடைய வல்லமை, இப்போதே நம்முடைய கிருவை ஆண்டவரே. இதை கேட்டு கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே அப்பா இறங்க வேண்டும் நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ரீமாலா ஹராது ரீபி ஒவ்வொரு ஒவ்வொரு மீது
நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. உன் நினைவை காட்டில் என்னுடைய நினைவுகளும், உன்னுடைய வழிகளை காட்டில் என்னுடைய வழிகளும். பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறதோ அப்படியாய் உயர்ந்து இருக்கிறது. சில பேருக்கு ஆண்டவர் துர்க்க தரிசனமாக ஆண்ட இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரீமாலா தூராபாராபா ஓ ரீதாராலா சாந்தாரா காபாராபா. உன்னுடைய வழிகளை காட்டிலும், உன்னுடைய நினைவை காட்டிலும், உன்னுடைய வாழ்க்கையில ரீபா சந்தரா என்னுடைய வழிகளும் என் நினைவுகளும் ரீகாரா தூராபா சபா உயர்ந்திருக்கிறது. அது விரைவிலே நீ காண்பாய். ரீபாலா தூராபாலா சந்தரா காபா ஓ ரீதாரா ஷாக்காரா தீக்காரா தூராபாரா பாராபா. உன் இருதயம் கலங்காது இருப்பதால், உன் இளையங்க உன் இருதயம் கலங்காது இருப்பதால் சோர்ந்து போகாது. சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகாது. ரீபா ஷபாராபா திடன்கொள், திடன்கொள் என்று கத்த சொல்லுகிறார். ரீபா சந்தாரா உராபாலா சந்தாரா கபாரா பாராபா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாமை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறையா. ஆண்டவரே வந்து ஆண்டவரே அதை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவருடைய வார்த்தையினால் பலப்படுத்துங்க, வார்த்தையினால் தைரியப்படுத்த, வார்த்தையினால் ஆண்டவரை நீங்கள் திடப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நீரே பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். 81:16 உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி இந்த நாளில பார்க்க போகிறோம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், அவர்களை போஷிப்பார். போஷிக்கும் தேவன் என்ற தலைப்பின் கீழே இந்த நாள் செய்தியை நாம் பார்க்க போகிறோம். நாம் ஆராதிக்கிற, நாம் நம்புகிற, நாம் சேவிக்கிற, நாம் விசுவாசிக்கிற தேவன் யார் என்றால் அவர் நம்மை போஷிக்கும் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை போஷிக்கிறவர். சகல காரியத்திலும் அவர் நம்மை போஷித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற, செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவரும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் போஷிக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் சகலவற்றையும் அவர் உங்களுக்கு போஷித்து, சகல காரியத்தையும் உங்களுக்கு போஷித்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மூன்று காரியங்கள் இந்த நாளில் நான் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். இந்த போஷிக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் அவர் போஷித்து, அவர் எப்படியெல்லாம் போஷித்து அவர் நம்மை நடத்த போகிறார் என்று சொல்லி அவர் சுருக்கமாக மூன்று காரியங்களையே நாம் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சில வசனங்களை பார்க்கும்போது நம் தேவன் நம்மை போஷிக்கிறவர் என்பதை நம்ம தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஏசையா 54:14 நாம் வாசித்து பார்க்கும்போது, ஏசாயா 54:14 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வசனத்துடைய கடைசி பகுதியில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. உன் தகப்பனுடைய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல் நம்ம வாசித்த சங்கீத 81:16 உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். உச்சிதமான கோதுமை அப்படின் உச்சிதமான ஆசீர்வாதங்கள், உச்சிதமான நன்மைகளினால அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற, அவர் நம்மை
போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு நாளும் நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை போஷிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நிச்சயமாக சகலத்தையும் என்னை போஷித்து அவர் என்னை ஆசீர்வதித்து நடத்துவார் என்ற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் ஜபமும் நம்ம வாழ்க்கையில் அதிகமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் 5:29 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அந்த வசனத்தில் அந்த வசனம் சொல்லப்படுகிறது, அவர் கர்த்த சபையை போஷித்து என்று சொல்லி அந்த வேத வசனத்தில் நம்மால் பார்க்க முடியும். அவர் என்ன செய்ய, அவர் சபையை அவர் போஷிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த அந்த வசனத்தில் நம்மால் பார்க்க, எபேசியர் 5:29 நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. சபை என்று சொல்லும் நாம் தான் சபை, நீங்கள் தான் சபை. தேவன் உங்களை அவர் போஷித்து காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் லூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை போஷித்து நம்மை அவர் காப்பாற்றுகிறவரா, நம்மை நடத்துகிறவரா, நம்மை ஆசீர்வதிக்கிறவரா அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உபாகமும் 8:16 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, அந்த வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உபாகம் 8:16 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், உங்கள் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமல். உன்னை போஷித்து வந்த வருமான, உன்னை போஷித்து வந்த வருமான உன் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் இன்னும் அநேக வசனங்களில் நாம் பார்க்கும்போது தேவன் நம்மை போஷிக்கிறவர், தேவன் நம்மை போஷிக்கிறவர், தேவன் நம்மை போஷிக்கும் நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. போஷிப்பு அல்லது போஷித்தல் என்று நம்ம இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போதே நமக்கு மனதிடப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நமக்கு ஆகாரம் போஷிக்கிறவர், ஆகாரத்தை போஷி அல்லது உணவு, நமக்கு உணவு போஷிக்கிறவர் என்று அந்த ஒரு காரியம்தான் நம்முடைய மனதில் காணப்படும். போஷிப்பு என்று சொல்லும்போது என்னன்னாக்கா ஆகாரத்தை மாத்திரம் கொடுக்க அது குறிப்பிடல, சகல காரியத்தையும் குறிப்பிடுகிறது. ஒரு ஆகாரம் என்று சொல்லும்போது, ஆகாரம் அல்ல உணவு என்று சொல்லும்போது, அது ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு காரியம். அது ஒரு அதை தேவன் என்ன செய்கிறான்னா கொடுக்கிறார் ஒரு மனிதனுக்கு. அதுதான் அங்கே போஷிப்பு என்று நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் ஒரு மனிதனுக்கு உணவு மட்டும் தேவைப்படலை, ஒரு மனிதனுக்கு அநேக காரியங்கள் தேவைப்படும், அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்கள், அவன் வாழ்க்கைக்கு தேவையான அநேக காரியங்கள் இருக்கிறது. அதையும் அவர் என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு அவர் போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆகாரம் மாத்திரம் அல்ல, அவர் உணவு மாத்திரம் அல்ல, ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து காரியத்தையும் அவர் போஷிக்கிறவராய் இருக்கிறார். அவர் கொடுக்கிறவராய் இருக்க தேவையானதை அவர் போஷித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்க. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வெறும் ஆகாரம் மாத்திரம் அல்ல. ஒருவேளை இந்த நாளிலே கேட்டு உங்களுக்கு ஆகாரம் தேவை, உணவு தேவை, ஒருவேளை நீங்கள் ஒருவேளை இருக்கலாம், அதையும் அதுவும் அவர் தருகிறவர். அது மாத்திரம் அல்ல, உங்களுக்கு தேவையான அனைத்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைக்கு, அது மாத்திரமல்ல உங்கள் வேலை, உங்கள் தொழில் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் உங்களுக்கு போஷிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா கொடுக்கிறவராய், தருகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு போஷிக்கும் தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய உணவு, நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய உடை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சமாதானம், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சுகம், நம் வாழ்க்கை தேவையான உயர்வு, மேன்மை, கிருபைகள், நமக்கு தேவையான பலன்,
எல்லாவற்றையும் அவன் நமக்கு போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக காரியம் மாத்திரம் அல்ல, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அவன் நமக்கு போஷித்து அவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு நாளும் நம் மனமானது, நம் இருதயமானது கலங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. நம் ஆவி ஆத்மாவுக்கு, நம் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையான அனைத்தையும் அவன் நமக்கு போஷித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 28 சங்கீதம் 9 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் இப்படியாக சொல்லுகிறது, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளாலே எழுதியா. அவர்களை போஷித்து அப்புறம் அவங்க தேவையான அனைத்தையும் சந்தித்து அவர்களை நீங்கள் உயர்த்துங்க, அவளை மேன்மைப்படுத்துங்க என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமையும் உண்டாகும். இப்படியா போஷிக்கும் தேவன் நமக்கு இருக்கிறபடினால் ஒன்றுக்கும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இந்த போஷிக்கும் தேவன் யாருக்கெல்லாம் அவர் போஷிக்கிறார், அவர் எப்படி போஷிக்கிறார் என்பதை ஒரு மூன்று காரியம் நம்ம பார்க்க போகிறோம். வேத சம்பவம் வைத்து நாம் இந்த நாளில் அந்த காரியங்களை பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த போஷிக்கும் தேவன் அவர் எப்படியாய் போஷிக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, ஒன்று, திருப்தியாய் போஷிக்கும் தேவன். ரெண்டு, திடமாய் போஷிக்கும் தேவன். மூன்று, திட்டமாய் போஷிக்கும் தேவன். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஒன்று, திருப்தியாய் போஷிக்கும் தேவன். ரெண்டு, திடமாய் போஷிக்கும் தேவன். மூன்று, திட்டமாய் போஷிக்கும் தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமையும் உண்டாவதாக. போஷிக்கும் தேவன் அவர் இப்படியாய் நம்மை அவர் போஷித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒன்று நாம் பார்க்கிறோம், திருப்தியாய் போஷிக்கும் தேவன். நம்மை போஷிக்கிறவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி போஷிக்கிறார் என்றால், திருப்தியாய் நம்மை போஷிக்கிறார். அல்லேலூயா. எந்த குறைவு இல்லாமல் திருப்தியாய் நம்மை அவர் போஷித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 31:14 பார்க்கிறார், என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார். அவன் நம்மை திருப்தியாக்குகிறவர், திருப்தியாக அறகுறையாக ஆண்டவன் நம்ம வாழ்க்கையில் எதையும் செய்ய மாட்டோம். எந்த காரியத்தை ஆண்டவனை எந்த காரியத்தை நமக்கு ஆண்டவர் போஷித்தாலும் அவர் அறகுறையாக எதையும் செய்கிறவர் அல்லவே அல்ல. இங்கே நான் பார்க்க, நம்மை அவர் திருப்தியாக்குகிற ஜன நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி இந்த அந்த வேத வசனத்தில் நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதே போல 81:16 நீங்கள் பார்க்கும்போது, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். கண்மலை தேனினால் ஆண்டவர் திருப்தி ஆக்கும்போது எப்படின்னா, ஒரு உயர்ந்த ஒரு நன்மைகளினால், சிறந்த ஒரு நன்மையால், சிறப்பான ஒரு நன்மையினால தேவன் நம்ம என்ன செய்கிறார் என்றால், அவர் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்மலை தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி இந்த வேத வசனத்தை பார்க்கிறோம். அதே போல 147:14 பாருங்க, உச்சிதமான கோதுமையினால உன்னை என்ன செய்வேன்னாக்கா, திருப்தி ஆக்குவேன் என்று. உச்சிதமான ஒரு கோதுமையினால உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி அந்த வேத வசனத்தில் நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவன் நம்ம என்ன செய்கிறனா, நம்மை அவர் திருப்தியாக்குகிறவர். ஒரு நாள் அவர் குறைவை
நம்முடைய வாழ்க்கையில வைக்கிறவர் அல்லவே அல்ல. 107 சங்கீதம் 8 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, தவணம் உள்ள ஆத்துமாவை கத்த திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். பார்க்கிறோம், தவணம் உள்ள ஆத்துமாவை, தாகம் உள்ள ஆத்துமாவை அவர் என்ன செய்யறாருக்கா, திருப்தியாக்குகிறார், திருப்தியாக்குகிறார். அவர்கள் அநேக தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க, சில வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலையில் நம்முடைய நாம் வந்து அவர் சோர்ந்து போகிற ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு சோர்வு, ஒரு பலவீனம் நம்ம வாழ்க்கையில் நம்மை அறியாமலே என்ன செய்கிறதுனாக்கா நம்மை தாக்கி கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இந்த காரியம் நடக்கலை, இந்த காரியம் குறைவாக இருக்குன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து எந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் குறைவாக அதே நினைத்து நினைத்து நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தில் என்னன்னாக்கா ஒரு பலவீனம் வருகிறத நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய தேவன் நம்ம என்ன செய்கிறாரென்றால், நம்மை அவர் போஷிக்கிற தேவனாயிருக்கு. எப்படி என்றால், திருப்தியாய் நம்மை போஷிக்கிறவர். நம்ம ஆத்மாவுக்கு வேண்டிய ஒரு திருப்தி, நம்முடைய ஆவிக்கு வேண்டிய ஒரு திருப்தி, நம்ம சரீரத்துக்கு வேண்டிய திருப்தியை அவர் தந்து நம்மை அவர் போஷிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம ஆவியை நம்முடைய ஆத்மாவுக்கு வேண்டியவைகள், நம்ம ஆவிக்கு வேண்டியவை, நம்முடைய சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர் போஷித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக. மகா வறட்சியான காலங்களாய் காணப்பட்டாலும் நம்மை திருப்தி ஆக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை திருப்தி ஆக்கி திருப்தியாய் நம்மை போஷிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் 23 சங்கீதம் 1 வசனத்தில் நான் பார்க்கிறேன், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடை, நான் தாழ்ச்சி அடைவது இல்லவே இல்லை. என்னென்னா என்னை திருப்தியாய் போஷிக்கிற ஒரு தேவனை இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளையில் இந்த செய்தி கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை திருப்தியாய் போஷிக்கிறவர். அல்லேலூயா. திருப்தியாய் போஷிக்கிற ஒரு நாளும் நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வேத சம்பவத்தை நீங்கள் பார்க்க தெரிந்த சம்பவங்கள் தான் நீங்கள் பார்ப்பீங்களா, தேவன் திருப்தியாய் போஷிக்கிறவர் என்பதை அந்த வேத சம்பவத்தில் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிற திருப்தியாய் போஷிக்கிறவர் என்றால் எதை காட்டுகிறது என்று நீங்கள் ஒரு கவனித்து நீங்கள் பார்ப்பீங்களா, திருப்தியாய் போஷிக்கிறவர். ஆனால் அந்த திருப்தியாய் போஷிக்கிறவர் என்ற இந்த காரியம் எதை காட்டுகிறது என்று நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், நம்முடைய வாழ்க்கையில் அவர் திருப்தியாய் போஷிக்கிறார். அப்படியே அந்த திருப்தியாய் போஷிக்கிற காரியம் என்றால் என்ன, அது எதை காட்டுகிறது என்று சொல்லும்போது, நம்முடைய வாழ்க்கையில் நான் பாரம் இல்லாமல் இருப்பது. அடுத்தது கவலை இல்லாமல் இருப்பது. அடுத்தது அலைந்து தெரியாமல் இருப்பது. இதுதான் திருப்தியாய் போஷிக்குதல் என்பதை நம்ம அர்த்தம் கொள்ள முடியும். திருப்தியாய் போஷிக்கிறவர் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குனாக்கா, எந்தவித பாரம் நமக்கு இருக்கவே இருக்காது, எந்தவித கவலையும் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது, எந்தவித அலைந்து துரிகிற காரியமும் இருக்கவே இருக்காது. ஒரு பாரம் இல்லாமல் அநேக வேலைகளில் நம்முடைய காரியத்தை குறித்து, நம்ம வாழ்க்கை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்ம சுற்றி நடக்கிற காரியங்களை தான் அதிக பாரத்தோடு நாம் காணப்படுகிறோம்ல, அதிக பாரத்தோடு நாம் காணப்படுகிறோம். ஆனால் தேவன் நம்மை திருப்தியாக்கும் போது, திருப்தியாக நம்மை போஷிக்கும் போது, அது அது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்றால், எந்தவித பாரம் இல்லாதபடிக்கு நம்ம வாழ்க்கை காணப்படும். மாத்திரமல்ல, கவலை இல்லாதபடிக்கு, அதை குறித்து ஒரு கவலை,
ஒருவேளை இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கவங்க வாழ்க்கை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கவலையோடு காணப்படுகிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அந்த கவலையோடு நீங்கள் அந்த காரியங்களை சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்ட என்னன்னாக்கா, உன்னை நான் திருப்தியாய் போஷிக்கிற தேவன். அது என்னவென்றால், நான் உன்னை திருப்தியாய் போஷிக்கிற தேவன். இனி உன் வாழ்க்கையில் பாரம் என்பது ஒருவேளை இருக்க, ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கலாம், ஒருவேளை உன்னை சுற்றி போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் இதுவரைக்கும் இருந்த அந்த பாரம் உங்களுக்குள்ளே இருக்க தேவன் அப்படியாக உங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்தியாய் உங்களை போஷித்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அலேலூயா, அலேலூயா. இதெல்லாம் வேதம் சொல்லும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல பாருங்க, நானும் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தில் பாருங்க, கத்தல் மேலே உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அலேலூயா, அலேலூயா. தேவன் உங்கள் வாழ்க்கையில தந்த பாரமெல்லாம் நீக்கி அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் எதற்காக நீ கவலையோடு நீ இருந்து கொண்டிருக்கிறீங்களோ, தேவ அந்த கவலையெல்லாம் நீங்கள் நீக்கி வேதனை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு உங்களை திருப்தியாய் ஆண்டவர் போஷிக்க போகிறார். எந்தெந்த காரியங்களை குறித்து, எது நிமித்தம் குறித்து, யார் நிமித்தம் குறித்து நீ கவலையோடு கூட இருக்கிறீங்களோ, உங்களை திருப்தியாய் போஷிக்கிற தேவன், உங்களை திருப்தியாய் போஷிக்கிற தேவன் அந்த கவலை இல்லாதபடிக்கு ஆண்டவர் உங்களை திருப்தியாய் போஷிக்க போகிறார். அலேலூயா, அலேலூயா. அது மாத்திரமல்ல, அலைந்து தெரியாமல் இருப்பது. ஒருவேளை சில காரியங்களுக்காக சில காரியங்கள் நடக்கணும், சில காரியம் நிறைவேறணும் என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்ம இங்கும் அங்கும் ஒருவேளை நம்ம அலைந்து தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த அலைந்து தெரியாதபடிக்கு ஆண்டவர் உங்களை திருப்தியாய் போஷிக்க போகிறார். அலேலூயா, அலேலூயா. உங்களை திருப்தியாய் போஷ, எந்தெந்த காரியத்துக்கு இதுவரைக்கும் நீங்கள் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறீங்களோ, தேவன் அதெல்லாம் மாற்ற போகிறார். அலேலூயா, அதெல்லாம் மாற்றி நீங்கள் அலைந்து தெரியாதபடிக்கு ஆண்டவர் உங்களை திருப்தியாய் ஆண்டவர் போஷிக்க போகிறார். எது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் அலைந்து தெரிய அந்த காரியத்தில் ஒரு திருப்தியை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அலேலூயா. அந்த காரியத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் போஷிக்கப்பட வேண்டுமோ, தேவன் அனைத்தையும் ஆண்டவர்களை போஷித்து உங்களை திருப்தியாக்க போகிறார். அலேலூயா, அலேலூயா. அப்படியே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். நீங்க வேதத்தில் பார்க்கும்போது, ஒன்று ராஜாக்கள் 17 நீங்கள் வேதத்தின் ஆதாரமாக நீங்கள் பார்ப்பீங்களானால், ஒன்று ராஜாக்கள் 17:8 16 வரைக்கும் நீங்கள் வாசித்து நல்ல ஒரு தெரிந்த ஒரு வேத சம்பவம் தான். அங்கே நீங்கள் பார்ப்பீங்களானால், 1 ராஜாக்கள் 17:8 16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க. அங்கே சாரிபாத் என்ற ஊரில் இருந்த ஒரு விதவை குறித்து, ஒரு விதவையான ஸ்திரியை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த விதவின் இடத்துல ஆண்டவருடைய ஆலோசனையின்படி, ஆண்டவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து எலியா என்ற ஒரு தீர்க்க தரிசி அங்கே போகிற ஒரு சம்பவத்தை இந்த வேத சம்பவத்தில் நம்ம பார்க்க முடியும். என்ன நடக்கிறது என்றால், அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது என்னன்னாக்கா, ஒரு பஞ்சம் என்னென்னா, அந்த அம்மாவுடைய சுற்றி அந்த தேசத்தில் மழை இல்லாததுனால ஒரு பஞ்சம். அந்த அம்மாவை சுற்றிலும் பார்க்கும்போது ஒரு வறண்ட, ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை, ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலை அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இங்கே காணப்படுகிறத இந்த வேத வசனம் பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கை, இப்போது நம்முடைய வாழ்க்கையில் சுற்றிலும் காணப்படுகிற காரியங்கள் எப்படி இருக்கோ, அதே போல் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இப்போது நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையிலும் சுற்றிலும் ஒரு வறட்சி நிறைந்த ஒரு சூழ்நிலை தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. ஒரு வனாந்தர போல தான் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஒரு வறண்ட நிலம் போல தான் நம்முடைய வாழ்க்கை இப்போது காணப்படுகிறது. சில வேளை அதை குறித்து நம்ம அதிக பாரத்தோடு காணப்படுகிறது. இப்படி சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில் அதிக பாரத்தோடு, கவலையோடு நம்ம இருக்கிறோம். அது நிமித்தம் நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம வீட்டில் இருந்தாலும்,
நம் மனமானது அறிந்து தெரிந்து கொண்டிருக்க, நம்ம சிந்தையான அறிந்து தெரிந்து கொண்டு இந்த காரியம் செய்யலாமா அந்த காரியம் செய்யலாமா என்று சொல்லி நம்ம சிந்தையானது அமர்ந்திராத படிக்கு இரவும் பகலும் நம்ம சிந்தையான நமக்குள்ளே அப்படியா அலைமோதிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தெய்வன் இந்த நாளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை திருப்தியாய் நான் பூஜிப்பேன். அலையிலூயா அலையிலூயா. சூழ்நிலை பார்த்து கலங்காதீங்க, சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம், சூழ்நிலை பார்த்து மனம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லை வேண்டாம். ஏனென்றால் உன்னை திருப்தியாய் பூஷிக்கும் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அலையிலூயா அலையிலூயா அலையிலூயா. கலங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அலையிலூயா அலை. அந்த தேவன் நம்மை அவர் திருப்தியாக நம்மை போஷித்து அவர் நடத்தங்க பார்க்கிறோம். நம்ம இப்படி எப்படி சந்தித்து கொண்டிருக்க, அதே போலதான் இந்த ஸ்திரோனிய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அங்கு சுற்றின ஒரு வனாந்தரம், மழை இல்லாதனால வனாந்த ஒரு வறட்சியான சூழ்நிலை, வர வறண்ட நிலம் போல அந்த அம்மாவுடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கை இருக்கிறது. அந்த அம்மாவோட போய் அந்த எலியா பேசும்போது, அந்த எலியா இந்த தெய்வ மனுஷன் போய் பேசும்போது அந்த அம்மா சொல்றாங்க, நானும் என் பிள்ளையும் சாக போறோம், இனி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உயிரோடு இருக்க போகிறோம் என்ற ஒரு சாத்தியமில்லாத ஒரு நேரத்தில் தான் இருக்கும். நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகும்படி ரெண்டு சுள்ளிகளை நான் பொறுக்குகிறேன்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்கிறாங்கனாக்கா, ரெண்டு விறகுகளை பொறுக்குகிறேன்னு சொல்லி அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த அம்மா சொல்லுகிறதைங்க நான் பார்க்க, ரெண்டு விறகை பொறுக்கிறேன், ரெண்டு விறகு. இப்போ அந்த ரெண்டு விறகு சமைக்கிறதுக்கு அளவு தான் அந்த அம்மாவிட்ட அந்த பொருள் இருக்கு, வேற அதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சொல்கிறாங்க, நானும் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து எல்லாரும் சாப்பிட்டு உயிர் வாழ்வாங்க, சாப்பிட தான் உயிர் வாழ்றாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, சாப்பிட்டு செத்து போப்போம், அதுதான் எங்களுடைய கடைசி உணவு, இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் ஒரு உணவு இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் அந்த அம்மா இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, அந்த அம்மாவை ஆண்டவர் திருப்தியாய் இங்கே போஷிக்கிறத இங்கே நான் பார்க்கிறோம், திருப்தியாய் போஷிக்கிறத பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த அம்மா கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்தாங்க, கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்தினாங்க. அவங்களுக்கு என்ன கர்த்தருடைய வார்த்தை வந்ததோ அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சு கொண்டாங்க, அந்த வார்த்தையை அப்படியே நம்பினாங்க, அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்தாங்க. அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறத, அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேதத்துக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் போது, நாம் முக்கியப்படுத்தும் போது, நாம் அதன்படியே நாம் செய்யும் போது, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சகலத்தையும் ஆண்டவர் நம்மை திருப்தியாய் நம்மை போஷித்து நம்மை நடத்துவார். அலையிலூயா. எத்தனையோ வசனங்கள் ஆண்டவர் நமக்கு இந்த வேதத்தை வைத்து, எத்தனை தீர்க்க தரிசனமான வசனங்கள் நமக்கு வைத்து, எத்தனையோ பலப்படுத்துகிற வசனங்கள் நமக்கு வைத்திருக்கிறார், எத்தனையோ நமக்கு வழிகாட்டுகிற வசனங்கள் நமக்கு வைத்திருக்கிறார், எத்தனையோ நம்ம வாழ்க்கையில் நம்ம உயர்வதற்கு நம் ஆசீர்வதிக்கப்படும் எத்தனையோ வசனங்கள், எத்தனையோ வார்த்தைகளை ஆண்டவர் இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் அப்படியே நம்ப வேண்டும். வெளியே நம்ம சுற்றி எந்த காரியம் நடந்தாலும் கர்த்தரன் கொடுத்த வார்த்தை, கர்த்தரன் கொடுத்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே பிடிச்சுக்கணும், அப்படியே நாம் நம்பணும், அப்படியே நாம் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், எவ்வளவுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்குறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்புகிறோமோ, அவ்வளவாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அலையிலூயா. நீங்கள் பார்க்குறோம் அந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்கிறாரு என்னன்னாக்கா, நீ அப்பான் செய்யும் போது முதலாவது எனக்கு ஒரு அடையக்கூடும், மீதி அப்புறமா நீ உன் பிள்ளையை சாப்பிடலாம் என்று சொல்லிட்டு அவர் சொல்கிறார். என்னன்னாக்கா சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, தேசத்தில் கர்த்த தேசத்தில் மழையை கட்டளையிடும், நாள் மட்டும் பானையும் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேல் தேவனை கர்த்த சொல்லுகிறார்.
சொல்றாரு, ஒரு தேசத்துல மழையை கட்டளையிட வரைக்கும், கர்த்தர் தேசத்துல மழையை கட்டளையிட வரைக்கும் பானையில மா என்ன செய்யாது, செலவழிந்து போகாது, கலசத்துல எண்ணெய் குறைந்து போகாது என்று சொல்லி அங்க அவர் சொல்றாரு. இது நம்ப முடியறதுக்கா, நம்ப முடிகிற ஒரு காரியமா? பானையிலிருந்து மாவு எடுத்தாக்கா அது குறையான்னு செய்யும். ஆனா இவரு சொல்றாரு அது என்ன செய்யாது, அது செலவழிந்து போகாது, குறையாது, அது அப்படியே தான் இருக்கும் என்று சொல்லி அவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த அம்மா என்ன செய்யறானாக்கா, அது அப்படியே நம்புகிறாங்க, அது அப்படியே நம்புகிறாங்க. பாருங்க, ஏனென்றா கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நம்பி அங்க என்ன செய்யறானாக்கா, நீங்க பார்ப்பீங்களானால் நீங்க 15 வசனத்துல அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அப்படியே எலியாவின் வாயிலிருந்து வந்த தேவனுடைய சொற்படி செய்தாள். அந்த தேவன் எத்தனையோ வசனங்கள் கொடுத்து, தீர்க்க தரிசன வசனங்கள் கொடுத்துருங்க, அதெல்லாம் நம்ம அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீங்க, ஆண்டவரை என்னை உயர்த்துவேன், என்னை மேன்மைப்படுத்துவேன், இதை சொல்லியிருக்கிறீங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றுவேன்னு சொல்லியிருக்கேன், எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கேன், அதை நம்புகிறேன் ஆண்டவரை. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நீங்கள் கவலை இல்லை ஆண்டவர், உங்கள் வார்த்தை சொல்லுது ஆண்டவர், அதை அப்படியே நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கும் போது, நான் நம்பும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அப்படியே நம்ம வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்தியாய் நம்மை போயிச்சு பாருங்க, நான் பார்க்கிறோம் நம்ம அப்படியே என்ன செய்யறானுக்கா, விசுவாசித்து இந்த காரியத்தை செய்த போது என்ன நடக்குதுனாக்கா, 16 வசனத்துல கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையின்மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எத்தனை நாள் பார்ப்பீங்களா? 18 அதிகாரம் 1 பார்ப்பீர்களா? 18 அதிகாரம் 1 மூன்று வருஷம் அவங்க என்ன செய்யறாங்கக்கா, திருப்தியாக சாப்பிட்றாங்க. பாருங்க, அம்மா சொன்ன, நானும் என் பிள்ளைங்க செத்து போக போகிறேன், ஏன்னா எங்களுக்கு உணவு இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டு விறகு பொறுக்கிற அளவுக்கு தான் எங்கள்கிட்ட மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்குன்னு சொன்னான். அதே பாருங்க, அம்மா மூன்று வருஷம் தேசத்து மழையை கட்டளையிட வரைக்கும் அந்த அம்மா வீடு நிரம்பி இருக்கு. அந்த அம்மா ஒவ்வொரு நாள் திருப்தியா சாப்பிட்டாங்க, திருப்தியா தேவன் அவங்களை போஷிக்கிறத இங்க நம்ம பார்க்கணும். அதுக்கெல்லாம் கணக்கில் போடும்போது ஆச்சரியமா இருக்கும். அதாவது கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அவங்களை திருப்தியாய் போஷிக்கிறார். நான் சொன்னேன், திருப்தியாய் போஷிக்கிறது எதை காட்டுகிறேன்னா, பாரம் இல்லாமல் இருப்பது. இப்போ அந்த அம்மாவை குறித்து பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு எந்த வித பாரம் இல்லவே பாருங்களேன். அடுத்த வேலை உணவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஏன்னா அந்த பாரம் அந்த அம்மாவுக்கு இல்லவே இல்லை, அந்த அம்மாவுக்கு அந்த கவலை இல்லவே இல்லை. அடுத்த வேலைக்கு நான் உணவு என்ன செய்ய போகிறேன் என்ற அந்த அலைந்து திரிகிற காரியம் அந்த அம்மாவுக்கு இல்லவே இல்லை பாருங்களேன். ஏனென்றால் திருப்தியாய் போஷிக்கிற தேவன், திருப்தியாய் போஷிக்கிற தேவன். அதுதான் அந்த அம்மாக்கு எந்த பாரம், அது வரைக்கும் அந்த பாரம் இருந்தது. நான் கர்த்தர் அவளை திருப்தியாய் போஷிக்கும் போது அந்த அம்மாவுக்கு அந்த பாரம் இல்லவே இல்லை, கவலையே இல்லை அந்த அம்மாவுக்கு. அடுத்த வேலை என்ன செய்ய போகிறோம் அண்ணா, நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், ஏன்னா அந்த கவலையே அந்த அம்மாவுக்கு இல்லை. அல்லது அடுத்த வேலைக்கு அதெல்லாம் உணவு பார்க்கணுமே, எங்கே போகலாம், எங்கே போய் தேடி எடுக்கலாம் என்ற அந்த அலைந்து திரிகிற காரியம் இல்லவே இல்லை. 3 அந்த அம்மா வீட்லேயே இருக்கிறாங்க பாருங்க. தேவன் அனைத்தையும் அந்த அம்மாவுக்கு போஷித்தா, திருப்தியாய் போஷித்தா, 3 வேலையாக சாப்பிட்றாங்க பாருங்க. அந்த 15 அவளும் இவனும் அவள் வீட்டார் வீட்டாரும் அநேக நாள், எத்தனை பேர் ஒரு நாள் சாப்பிட்டான், ஒரு வேலைக்கு எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னு தெரியல. அத்தனை பேரும் 3 என்னன்னாக்கா திருப்தியா சாப்பிட்டாங்க. என்ன வேண்டாம், அவங்க திருப்தியா ஒரு குறைவு அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஒரே உணவு தான், ஒரே உணவு தான், ஆனா தேவன் அதை திருப்தியா சாப்பிட்டா கொடுத்தா அது அந்த திருப்தி அவங்களுக்கு இருந்தது. சில வேளையில் நமக்கு ஒரு உணவை ஒரு நாளைக்கு 3 சாப்பிட்டா நமக்கு என்னன்னா ஒரே சாப்பாடு, ஒரு 3 ஒரு நாள் சாப்பிட்றது போர் வச்சு போச்சு, நமக்கு அது திருப்தியே இருக்காது. ஒரே உணவை நம்ம 3 சாப்பிட்டாக்கா நமக்கு வந்து
நம்ம கேள்விக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். வீட்டில் என்ன ஒரே சாப்பாடு ஒரே காரியம்னு சொல்லி. ஆனால் இங்கே நான் பார்க்குற 3 வருஷம் 3 வேளையும் ஒரே சாப்பாடு தான். ஆனால் அவங்களுக்கு வந்து என்னவென்றால் அந்த உணவு அவங்களுக்கு சலிச்சு போகலை. ஏனென்றால் அது தேவன் கொடுத்தது. அல்லேலூயா. அதனால் சில திருப்தியாய் போஷிக்கிறார். அதே போல் உங்களையும் அவர் திருப்தியாய் போஷி என்ன நம்ம வாழ்க்கையில் பாரம் அடையாதபடிக்கு, கவலை அடையாதபடிக்கு, அலைந்து தெரியாதபடிக்கு அந்த திருப்தியாக உங்களையா ஆசீர்வதித்து அவர் உங்களை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது போஷிக்கும் தேவன் என்ன செய்கிறதா, திடமாய் போஷிக்கிறவர். திடமாய் என்று சொல்லும்போது என்னக்கா, நம்ம ஆண்டவர் உறுதியாய் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறார். அவர் போஷிக்கும் போது நம்ம வாழ்க்கை உறுதியாய் மாறும், நம்ம வாழ்க்கை ஸ்திரப்படுத்துவார், நம்ம வாழ்க்கையை உறுதிப்படுத்துவார். நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு திடப்படுத்துகிற பலப்படுத்துகிற தேவனாக இருக்கார். அவர் போஷிக்கும் போது நம்ம வாழ்க்கை அப்படியாய் திடமாய் பலமாய் ஸ்திரமாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். நம்ம வாழ்க்கையை அவர் நிலைநிறுத்துகிற தேவன். நம்ம வாழ்க்கையை அவர் நிலைப்படுத்துகிற தேவன். அநேக வேளையில் எந்த காரியத்தை என்னால் ஸ்திரமாக இருக்க முடியல, எந்த காரியத்தை என்னால் திடமாக இருக்க முடியல, எந்த காரியத்தை என்னால் ஒரு நிலையாக இருக்க முடியல, எந்த காரியத்தை என்னால் ஒரு பலனாக இருக்க முடியல என்று சொல்லி அநேக வேளைகளில் நான் கவலைப்படுகிறோம். ஆனால் இந்த நாளில் பூஷிக்கும் தேவனாகிய நம் தேவன் அவர் என்ன செய்கிறனா, நம்மை நம்முடைய வாழ்க்கையை திடப்படுத்தும்படியா நம்மை அவர் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்களா, 30 சங்கீதம் 7 வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்களா, அந்த வேத வசனம் அப்படியாக சொல்லுகிறது. 30 சங்கீதம் 7 வசனம், கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீ என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீ மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவன் ஆனேன். நாம் பார்க்கிறோம், கர்த்தாவை உம்முடைய தயவினால் நீ என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி. என் பர்வதம் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையை காட்டுகிறது, தன் குடும்பத்தை காட்டுகிறது, வேலை, நம்முடைய தொழில்கள், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள், நம் கைட்டு செய்ய சகல காரியத்தையும் காட்டுகிற பர்வதம் என்று சொல்லும். என்ன செய்யறேன், என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தேன். பர்வதத்தை திடமாய் நிற்க அப்படின்னா தேவன் வாழ்க்கையை திடப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிற ஒரு நிலைமையில, ஒரு ஸ்தானத்தில், ஒரு இடத்துல தேவன் நம்மை நிலைப்படுத்துகிறவர், நம்மை அப்படியாக ஆண்ட பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளும் நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னை திடமாய் போஷிக்க தேவன் போஷிக்கும் போது தேவன் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு வாழ்க்கை தேவையான அனைத்து காரியம் தேவன் போஷிக்கும் போது நம் வாழ்க்கை திடமாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. 40 சங்கீதம் 2 வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்களால், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, என் அடிகளை உறுதிப்படுத்தினார். என் வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறவர், என் அடுகை, என் அடிகளை, நான் தேவனை நம்பி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளையும் அவர் என்னை உறுதிப்படுத்துகிறவர். என்ன எனக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற தடுமாறி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், என் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் நான் தடுமாறி கொண்டிருக்கிறனோ, எந்தெந்த நிலைமையில் நான் தடுமாறி கொண்டிருக்கிறனோ, எதை குறித்து நான் முடிவெடுக்க கூடாதபடி நான் தடுமாறி கொண்டிருக்கிறனோ, தேவன் அந்த காரியங்களெல்லாம் நான் உறுதியாக மாறும்படி, நாம் அதில் நிலைத்திருக்கும்படி, நான் ஒரு காரியத்தில் திடனாய் நம் வாழ்க்கையில் நம்ம உறுதியாக ஒரு சரியான ஒரு காரியத்தில் அவர் நம்ம நிலைத்திருக்கும்படி அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் நம்மை போஷிக்க அதுக்கு வேண்டிய காரியங்களை அவர் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளும் நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. 37 சங்கீதம் 23 வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்த்து
வார்த்தைகளால் அங்கே சொல்லப்படுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாக இருக்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். தேவன் உறுதி, கர்த்தரை நம்பி நாம் செய்கிற, தேவனை நம்பி நம் ஆண்டவராக இயேசுக்கிறத நம்பி அவரை முன் வைத்து ஜபத்தோடு செய்கிற ஒவ்வொரு காரியத்தை தேவன் நமக்கு வாழ்க்கையில் உறுதிப்படுத்துகிறவர். நம் வேலையிலும் சரி, நம்ம தொழிலும் சரி, நம்ம குடும்பமும் சரி, நம்ம கைட்டு செய்ய எல்லா காரியத்திலும் தேவன் நம்மை உறுதிப்படுத்துகிறவர். அலையலூயா, அலையலூயா, அலையலூயா. நாம் தடுமாற்றம் வாழ்க்கையில் இல்லாதபடி, அல்லது ஒரு காரியத்தில் போராடி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும், எந்தெந்த காரியங்களை போராடி கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த நிலைமையில போராடி கொண்டு இருக்கிறோமோ, எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் போராடி கொண்டு இருக்கிறோமோ, அதெல்லாம் தேவன் மாற்றி நம்மை உறுதிப்படுத்துகிறவர். நம்ம திடமாய் ஆண்டவர் மாற்றுகிறவர். நாம் திடமாய் மாறுவதற்கு அதுக்கு வேண்டியவைகளை ஆண்டவனுக்கு போஷித்து அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை குறித்து நமக்கு கவலை இல்லை, அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. என்னை திடமாய் மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார். என் வாழ்க்கை திடமாய் மாறுவதற்கு வேண்டிய அனைத்து தேவைகளும் போஷிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாய் தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இங்கெல்லாம் பார்க்கிறோம், திடமாய் போஷிக்கும் தேவன். இந்த திடமாய் போஷிக்கும் தேவன், இந்த திடமாய் என்பது போஷிக்கும் தேவன் என்ற இந்த வார்த்தை எதை காட்டுகிறது என்றால், பார்க்கும்போது அசைக்க முடியாமல் இருப்பது, நிர்மூலமாகாமல், அசைக்க முடியாமல் இருப்பது, அசைக்க முடியாமல் அது மாத்திரம் இல்லை, நிர்மூலமாக்காமல், நிர்மூலமாக்க முடியாமல் இருப்பது, எதிர்த்து நிற்க முடியாமல் இருப்பது, அதுதான் தேவன் திடமாய் போஷிக்கிறவர்கள். ஆண்டவர் நம்ம திடமாய் போஷிக்கும் போது நம்மை யாரையும் அசைக்க முடியவே முடியாது. ஆண்டவர் ஒரு காரியத்தில் அவன் திடப்படுத்தும் போது, ஆண்டவனை ஒரு காரியத்தில் அவன் நிலைநிறுத்தும் போது, ஆண்டவர் ஒரு காரியத்தை அவன் உறுதிப்படுத்தும் போது, ஆண்டவர் காரியத்தை பலப்படுத்தும் போது, அதை யாரும் என்ன செய்ய முடியாதுனாக்கா நம்ம அசைக்க முடியாது. நம்ம யாரும் அதிலிருந்து நம்ம நிர்மூலமாக்க முடியாது. மாத்திரமல்ல, அதை எதிர்த்து நிற்க யாருக்கும் முடியாமல் போயிடும். அதை எதிர்த்து நிற்க முடியும், யாரும் எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. ஏனென்றால் தேவன் நம்மை திடமாய் பூஷிக்க, நம்மை நிலைநிறுத்தும்படிக்கு, நம்மை பலப்படுத்தும்படிக்கு, வாழ்க்கையில் இருக்க தடுமாற்றங்கள் எல்லாம் மாறி, போராடுகிற காரியங்கள்லாம் மாறி, நம்ம நெருக்கி கொடுக்கிற காரியங்கள்லாம் மாறி, தேவன் ஒரு ஸ்தானத்தில், ஒரு இடத்துல ஆண்டவன் நம்ம என்ன செய்கிற ஒரு நிலைமையில ஆண்டவன் நிறுத்துகிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கு. அதுக்கு வேண்டிய என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தேவன் நம்ம வாழ்க்கையில போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது நிமித்தம் பார்க்கும்போது நம் வாழ்க்கை அசைக்கப்படாமல் இருக்கும், நம் வாழ்க்கை நிர்மூலமாக்கப்படாமல் இருக்கும், நம் வாழ்க்கை எந்த காரியமே எதிர்த்து நிற்க முடியாமல் நம் வாழ்க்கையில காணப்படும். அல்லேலூயா. அப்படியே தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க தாவீதின் வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது, தாவீதின் வாழ்க்கையை தேவன் என்ன செய்தாருக்கா, ஆண்டவர் திடப்படுத்தினான். என்ன செய்தார் என்றால், தேவன் தாவீது வாழ்க்கையை திடமாய் மாற்றினான். முன்பு அவன் வாழ்க்கை ஏதோ ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்தில் அவன் வாழ்க்கை காணப்பட்டது. அவன் குடும்பத்தாரால ஒரு மனுஷன் என்று எண்ணம் படாமல் போன ஒரு சூழ்நிலை, குடும்பத்தார தள்ளி வைக்கப்பட்டவனா, குடும்பத்தார கைவிடப்பட்டவனா, குடும்பத்தாரால அவன் ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அவன் வாழ்க்கையில வனாந்தரம் வனாந்தரத்துல காணப்படுகிற அவன் குப்பையோடு குப்பையாக அவன் என்ன செய்கிறானாக்கா, அவன் வாழ்க்கை காணப்பட்டது. ஏதோ ஒரு குப்பையில
வாழ்க்கை காணப்படுகிறது. தேவன் வாழ்க்கையை என்ன செய்தார் என்றால், அவன் வாழ்க்கையை தேவன் திடமாய் மாற்றினான். ஆனால் தாவீது ஒரு இடத்துல சொல்லும்போது, ஒரு சங்கீதங்களை சொல்லும்போது, 113 சங்கீதம் 7 பார்க்கும்போது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவன் தன்னுடைய வாழ்க்கையை இங்கே சொல்கிறான். என்னக்கா, என் வாழ்க்கை புழுதியில் இருந்தது, என் வாழ்க்கை குப்பையில் இருந்தது, ஆனால் தேவனோ அதிலிருந்து என்னை தூக்கி விட்டார். தேவனும் அந்த இது அந்த இதிலிருந்து என்னை ஆண்டவர் உயர்த்தினார். உயர்த்தி என்னை பிரபுக்களோடு அதிபதிகளோடும் தேவன் உட்கார பண்ணினார் என்று சொல்லி இங்கே நான் பார்க்கேன். அவன் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. குப்பையோடு குப்பையாக அவன் வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் தேவனும் அந்த வாழ்க்கையை திடப்படுத்தினான். அதுக்கு வேண்டியது என்னவோ தேவன் அதெல்லாம் ஆண்டு என்ன செய்தானக்கா, அவனுடைய வாழ்க்கையில கொடுக்கறத அந்த வாழ்க்கையின் சம்பவங்களில நம்மால பார்க்க முடியும். நீங்க 1 Samuel 16 நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால் அங்க நான் பார்க்கிறோம், சாமுவேல் தேவனுடைய வார்த்தையை பெற்று ஈசாய் குடும்பத்தை தேடி வருகிறான். ஏனென்றால் ஈசாய் குடும்பத்தில் ஒருவனை நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன், சவுலை தள்ளிட்டேன், அதனால் ஈசாய் குடும்பத்தில் ஒருவனை ராஜாவாய் தெரிந்து கொண்டு அதனால் நீ போய் அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறான். இந்த சாமுவேல் அப்போ அந்த காலத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் வரும்போதே ஜனங்கள் நடுங்குவாங்க. இங்கே வாசித்து பார்ப்பீங்க, அந்த 1 Samuel 16:4 பார்க்கும்போது, அவன் பெத்லேமுக்கு போனபோது அந்த பெத்லேகம் ஊரா அந்த மூப்பர் எல்லாம் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீ வருகிறது சமாதானமா என்ற அவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். ஜனங்களே தத்தளிப்போடு வராங்க. தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், எதற்காக வந்திருக்காரு, அப்படிப்பட்ட ஒரு தத்தடி போல அவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் இப்போது தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனை தேடி வருகிறார். இந்த ஈசாய் குடும்பத்தில் வந்து கேட்டபோது அவன் சொன்ன எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க, ஈசாய் என்ன செய்யறாங்க, சாமுவேலுக்கு முன்பாக நடக்க பண்ணுக்கிறான். ஆனால் தேவனை என்னை யாரையும் நான் தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டார். அப்போது அந்த சாமுவேல் கேட்குறா, இவ்வளோதான் உன் பிள்ளைகளா என்று சொல்லி, அப்போதான் அந்த ஈசாய் சொல்ல, இல்லை எல்லாருக்கும் ஒரு இளைஞன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து ஆடுகள் தான் மேய்க்க அவனுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது, அவன் ஆடுகள் மீய்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி, ஆனால் அவனை ஆளை அனுப்பி அழைத்து கொண்டு வா என்று சொல்லும்போது, ஆள் அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வந்து அவன் வீட்டுக்குள்ளே வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. என்னவென்றால், இங்கே பார்க்குறோம் கர்த்தர் இந்த சாமுவேல் இந்த தாவீதுடைய வாழ்க்கையை திடமாய் மாற்றுறதுக்கு வேண்டிய வேலை செய்கிறார் பாருங்களேன். என்னன்னாக்கா, அவன் சகோதரன் மத்தியில் தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த காரியம் என்ன, எதற்கு என்ன, இந்த தாவீது யார் என்றால் அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். என் வாழ்க்கையில் என் வாழ்க்கை திடமாய் மாற வேண்டும் என்றால், என் வாழ்க்கையில் ஒரு நிலையான நிறுத்தப்பட வேண்டும் என்றால், என் வாழ்க்கை கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய் நான் மாற வேண்டும். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய் மனுஷியாக நான் மாற வேண்டும். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற குடும்பமாய் நான் மாற வேண்டும். நான் செய்கிற காரியம் எல்லாம் கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றதாய் காணப்பட வேண்டும். அப்படி இருப்போமானா, இங்கே நாம் பார்க்குறோம் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு மனுஷன், ஆனால் தீர்க்கதரிசியான தான் தேடி வருகிறார். நீ கர்த்தருக்கு எழுதுக்கு ஏற்ற மனுஷனாக மனுஷியாக குடும்பமாக நீ காணப்படுகிறீர்களா, ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும், உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும். இங்கே பார்க்குறோம், நான் தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், எப்படியா இந்த தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தபோதோ கர்த்தருடைய தீர்க்க தரிசி அவனை தேடி வருகிறத பார்க்கணும். அவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி,
ஒரு மனுஷனை தேடி வருகிற பாருங்க. நீங்கள் கர்த்தருக்கு இருந்து கேட்ட மனுஷனாக மனுஷியாக குடும்பமாக நீ காணப்படுகிறீர்களா? தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய நன்மை உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாது. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். நாம் பார்க்கிறோம் எங்கேயோ ஒரு ஆடுகளை மீத்து கொண்டிருந்தான், ஆனால் அவனை திடப்பட அவன் வாழ்க்கையை ஆண்டவன் பலப்பட அவன் வாழ்க்கையை உறுதிப்படுத்தலை. எப்படி என்றால் தேவன் அவனை அபிஷேகித்தான், தேவன் அவனை அபிஷேகித்தான். 13 வசனத்தில் பார்க்கிறோம், அவன் சகோதரன் நடுவில் தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினான். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான, எவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு காரியம். எங்கேயோ ஒரு மூலையில் ஆடுகளை மேய்த்து கொண்டு தன்னந்தனியாக நாடுகளையும் வைத்து கொண்ட ஒரு மனுஷன், ஆனால் கர்த்தர் அவனை கண்டான், கர்த்தருடைய கண்கள் அவனை கண்டது. நீ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருப்பீங்களா? கர்த்தருடைய கண்கள் அவனை பார்க்கும், கர்த்தருடைய கண்கள் அவனை காணும். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் தேடி வரும்படி ஆண்டவர் செய்கிறவர். ஏனென்றால் அவர் திடமாய் போஷிக்கிற தேவன். ஏதாவது வாழ்க்கையை நீங்கள் வரிசையாக நீங்கள் பார்த்து கொண்டு வருவீர்களா? அவனை ஆண்டவர் அவன் வாழ்க்கையை திடப்படுத்துவதற்கு என்னெல்லாம் தேவை அத்தனையும் ஆண்டவர் என்ன செய்தார் எனக்கா போஷிக்கிறத பார்க்கிறோம். போஷியான ராஜாவாய் மாறுவது அவன் வாழ்க்கையை ஒரு ஸ்தானத்தில், ஒரு இடத்துல, ஒரு நிலைமையில் அவன் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்து, அவன் வாழ்க்கையை பலப்படுத்து, அவன் வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்கு அவனுக்கு என்னெல்லாம் அத்தனை தேவன் அவனுக்கு அவனை போஷிக்கிற பார்க்க. நீ அடுத்தடுத்து நீங்கள் வாசித்து, நீங்கள் தாவீதின் வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? அடுத்து அவன் சவுலுக்கு சவுலுக்கு பக்கத்தில் போனான். அது வரைக்கும் அவன் வந்து என்னன்னா அது வரைக்கும் வாழ்க்கை என்னவென்றால் அந்த அரண்மனையை கூட பார்த்துருக்க மாட்டான். ஆனால் இப்பொழுதோ என்னவென்றால் அவன் சகோதரர் கூட அந்த சவுலுக்கு பக்கத்தில் போயிருக்க மாட்டான். ஏன்னா இஸ்ரவேலுக்கு ராஜா, ராஜா பக்கத்தில் யாரும் அவனை சீக்கிரம் போக முடியாது. ஆனால் இப்பொழுதோ ஏதோ ஒரு குப்பையில் இருந்த ஒரு மனுஷன், ஏதோ ஒரு மூலையில் இருந்தவன் இப்போ எங்கே வரானாக்கா சவுலுக்கு பக்கத்தில் அருகாமையில் நான் வருகிறான் பாரு. இதெல்லாம் எப்படி, இது தேவனால் அவன் வாழ்க்கை உண்டான காரியங்கள். அவன் வாழ்க்கையை திடமாய் மாற்றுவதற்கு தேவன் அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பூஷிக்கிற ஒரு காரியம். சவுலுக்கு அடுத்தது சவுலுக்கு பக்கத்தில் வருகிறான். அதுக்கு பின்பாக பார்க்கும்போது கோலியாத்தை, அந்த கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் இருக்க அத்தனை பேரும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க சவுல் முதற்கொண்டு. ஆனால் ஒன்றுக்கும் சம்பந்தம் இல்லாத இந்த தாவீது என்ன செய்கிறாங்கக்கா அந்த கோலியாவை எதிர்த்து போகிறான் பாரு. 1 Samuel 17 நான் பார்க்க முடியும். சவுல் சொல்கிறான், இல்லை அவனால் மேற்கொள்ள, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீயும் ஆறு மேய்த்து கொண்டு இருக்கிறான், இல்லை என்னால் செய்ய முடியன்னு சொல்லி அவன் போகும்போது தேவன் கோலியாத்தை தாவீதின் கையில் ஒப்பு கொடுக்கிற பார்க்கிறோம். அத்தனை இஸ்ரவேல் ஜனங்கள் லட்ச கணக்கில் இருக்கிறாங்க, அவர்கள்லாம் பயந்து நடிக்க கொண்டிருக்கிற அவன் மத்தியில் தேவன் இந்த கோலியாத்தை தாவீதின் கையில் ஒப்பு கொடுக்கிறத நான் பாருங்க. எதற்கு என்றால் தேவன் வாழ்க்கையை ஒரு ஸ்தானத்தை நிலைப்படுத்துவதற்கு தேவன் வாழ்க்கையில் போஷிக்க வேண்டிய காரியங்களை போஷிக்க வேண்டிய காரியம். அவ்வளோ பெரிய யுத்த வீரன், ஆனால் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற இந்த தாவீதின் கையில் தேவன் ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். தேவன் அவன் திடப்படுத்துவதற்கு அவனுக்கு வேண்டிய காரியங்களை போஷிக்கிறார். அடுத்தது நீங்கள் பார்ப்பீங்களா, சவுலுக்கு மருமகனாக போகிறான், அவன் குமாரனுக்கு உயிர் நண்பனாய் போகிறான். இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எதனால நடக்கிறது என்றால் அவன் சவுலுடைய படைக்கு தளபதியாக மாறுறான். இதெல்லாம் எதனால நடக்கிறது என்றால் அவன் வாழ்க்கையை ஒரு ஸ்தானத்தை நிலைப்படுத்தும். அதே போல இதை கேட்டுக்கொண்டிருந்த வாழ்க்கையில கர்த்தருங்க வாழ்க்கை திடமாய் மாற்றுறதுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் உங்களுக்கு போஷிக்கிறவராயிருக்கிறார். அவரையே
நம்ம அவர் இருந்ததுக்கேற்ற நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது தெய்வம் அதுக்கு வேண்டிய போஷிக்க வேண்டிய அதுக்கு தேவைகள் அனைத்தையும் அன்றை போஷித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கனாலாம் ஒரு சமயத்தில் இந்த தாவீதை எப்படிலாம் அழிக்கணும் என்று இந்த சவுல் நினைத்த போது கூட அது அவனால் முடியல. அதான் சொல்கிறேன், தேவன் பலப்படுத்தும் போது, தேவன் ஒரு ஸ்தானம் நிறுத்தும் போது அதை அசைக்க ஒருவரால் முடியாது, அதை நிர்மூலமாக்க ஒருவரால் முடியாது, எதிர்த்து நிற்க ஒருவரால் முடியவே முடியாது. சவுல் என்னெல்லாம் செய்து பார்க்குறான், ஆனால் ஒன்று அங்கே முடியல, ஒன்றும் முடியல. வசனம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 3:1 சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள், பலவீனப்பட்டு போனார். ஆண்டவர் எவ்வளவாய் ஆண்டவர் தாவீதின் வாழ்க்கையை எங்க ஆசிரியக்க பார்க்கிறேன். அவன் வாழ்க்கையில் அவங்க திடமாய் அவன் ஒரு ஸ்தானத்தில் எடுத்து வந்து நிறுத்துவதற்கு வேண்டிய அத்தனை காரியத்தின் தேவன் இங்கே போஷிக்கிறத பார்க்கிறோம். இறுதி அணியை பார்ப்பில்லான 2 சாமுவேல் 5:4 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 3:4-5 அவனை இஸ்ரேல் அனைத்துக்கும் தேவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அவன் வாழ்க்கை ஒரு ஸ்தானத்தில் வந்து திடப்பட உறுதிப்படுத்துகிறத பலப்படுத்துகிறதுங்க பாருங்க. அதே இப்போ உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை திடப்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்துவார். எந்த காரியங்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியங்களை போராடி கொண்டு இருக்கிறீங்களோ, தேவன் எந்த காரியங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் அப்படியே வேதனைப்பட்டு அதெல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறவர் உங்கள் வாழ்க்கையை திடமாய் மாறுவதற்கு வேண்டிய காரியங்களை அவர் உங்களுக்கு போஷிக்கிற தேவன். அவர் இருதயத்துக்கு ஏற்ற நடக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. இது 2வது காரியம். 3வதாக பார்க்கும்போது போஷிக்கிற தேவன், போஷிக்கும் தேவன் என்னன்னாக்கா திட்டமாய் போஷிக்கின்ற திட்டமாய் என்றால் சரியாய் வாழ்க்கையில் எல்லாம் சரியாய் இருக்கும்படி, என் வாழ்க்கை எல்லாம் நேர்த்தியாய் காணப்படும்படி, என் வாழ்க்கை எல்லாம் அழகாய் காணப்படும்படி, என் வாழ்க்கை எல்லாம் ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் காணப்படும்படிக்கு தேவன் நம்மை போஷிக்கிறவர், திட்டமாய் போஷிக்கிறவர். இது மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள், என்னென்ன நன்மைகள் எப்பப்போ கொடுக்க வேண்டும் என்ற திட்டமாய் தேவன் நம்மை போஷிக்கிற தேவனாய். அநேக வேலை நமக்கு இப்போதே நடக்கணும்னு சொல்கிறோம், ஆனால் நம்முடைய தேவனும் அவர் எப்படி பண்ண திட்டமாய் போஷிக்க அதுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். சரியான நேரம், சரியான வேலையில், சரியான காலத்தில், சரியான சூழ்நிலையில் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் போஷிக்கிறவர். அதாவது திட்டமாய் போஷிப்பார். ஆனால் ஒன்று நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. பிரசங்கி 3:11 11வது வசனத்தை நீ வாசித்து பார்த்தீங்கன்னால் அங்கே நாம் பார்க்கிறோம், அவர் சகலத்தையும் அதின் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்க, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன், அழகாய் செய்கிற தேவன், அற்புதமாய் செய்கிற தேவன், அதிசயமாய் செய்கிற தேவன், சரியாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அதில் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கிறதோ அது திட்டமாய் சரியாய் ஆண்டவன் நேர்த்தியாய் இந்த காரியங்களை அவன் நமக்கு போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு என்னென்ன தேவை இருக்கிற நம்ம வாழ்க்கையினுடைய தேவை என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஆண்ட அந்த நேரத்தில், அந்த வேலையில், அந்த காலத்தில் ஆண்டவர் தவறாமல் நமக்கு அவர் செய்து முடிக்கிற தேவன், செய்து முடிக்கிறவர்.
அப்படிப்பட்ட தெய்வன் தான் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிங்க, நம்புங்க, உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் போஷிப்பார். உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட வேண்டியது இருக்குது, என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வர வேண்டியது இருக்கு, அதன் தேவை அதை சரியாக உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். அவர் இமை பொழுது கூட அவர் காலம் தாமதம் பண்ணுகிறவர் அல்லவே அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஒன்றுக்கு நீங்கள் கால ஒரு வேளை எந்தெந்த காரியங்கள் எனக்கு காலம் தாமதம் ஆகிக்கொண்டு இருக்கிறது, இந்த காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ ஜெபித்திருக்கிற, ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் இந்த நன்மைகள், இந்த ஆசீர்வாதங்கள், இந்த உயர்வுகள், இந்த மேன்மைகள் இன்னும் எனக்கு வராமல் காணப்போ, ஒரு வேளை உங்கள் வேலை ஸ்தலத்தில், ஒரு வேளை அப்புறம் உங்களுடைய ப்ரொமோஷன், அவங்க வேலை உயர்வாக இருக்கலாம், சம்பள உயர்வாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு வேளை அது இன்னைய வாழ்க்கையில் கிடைக்காம இருக்கு என்று சொல்லி ஒரு வேளை நீங்கள் கவலையோடு இருக்கணும், வேதனையோடு இருக்கல. அதுக்கு வேண்டிய அநேக கதைகளை என் வாழ்க்கையில் காணப்படுகிறது சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு சரியாய் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு நேர்த்தியாய் செய்வார், உங்களுக்கு அதிசயமாய் செய்வார், உங்களுக்கு அற்புதமாக செய்வார், உங்களுக்கு எல்லாவற்றையும் அழகாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய செய்வதற்கு எல்லாம் ஆண்டவர் போஷிக்கிற தெய்வனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது எல்லாம் வாழ்க்கை அழகாய் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர் தெய்வனாக இருக்கிறார். வாழ்க்கையில் உயர்வு வருவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் அவர் போஷிக்கிறவர், அத்தனையும் அவர் அழகாய் தம்முடைய நேரத்தின்படி, அவர் தம்முடைய வேலையின்படி அவர் செய்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திட்டமாய் போஷிக்கிற காரியம் எதை காட்டுகிறது என்றால், வெட்கமடையாமல் இருப்பது, ஏமாற்றம் அடையாமல் இருப்பது, தோல்வி அடையாமல் இருப்பது. தெய்வம் அந்த நேரத்தில் கரெக்டான செய்வார். அந்த இடத்துல, அந்த சூழ்நிலை, அந்த காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாக ஆண்டவர் நேர்த்தியாய் செய்வார். எதற்கென்றால், நாம் வெட்கமடையாமல் இருப்பதற்கு, நாம் ஏமாற்றம் அடையாமல் இருப்பதற்கு, நாம் தோல்வி அடையாமல் இருப்பதற்கு தெய்வம் எல்லாவற்றையும் அந்த நேரத்தில் அழகாக செய்வார். அந்த வேலையில் நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன ஆசீர்வாதம், என்ன நன்மை வேண்டுமோ, நம் வாழ்க்கைக்கு, நம் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்கு நம்ம என்னெல்லாம் தேவை, நம்ம வேலை ஸ்தலத்தில், வியாபாரத்தில், தொழிலில், மாவிக்குறைக்காக என்னெல்லாம் அந்த வேலையில் அந்த நேரத்தில் ஆனால் எல்லாவற்றையும் அதை அழகாய் செய்கிறோம், அழகாய் போஷிக்கிற தேவன் நம்முடைய தேவன். இதற்கென்றால், ஒரு போது நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, ஒரு போது நம்ம ஏமாந்து போகாதபடிக்கு, ஒரு போது தோல்வி சந்திக்காதபடி எல்லாவற்றையும் அண்ணர் அழகாய் செய்வாய். என் ஜன ஒரு போது வைக்கப்பட்டு போவது இல்லை என்று சொன்ன தெய்வம், ஒரு நாள் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய தேவன். ஒரு நாளும் தேவனும் தோல்வியை சந்திக்க விடவே மாட்டான். ஆண்டவன வாழ்க்கையில் ஜெயத்தை தருகிற தேவன், ஜெயத்தை தருகிற தேவன். ஒருவேளை நீங்கள் அநேக காரியங்களில் ஒருவேளை ஏமாற்றத்தோடு ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், அந்த ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், இந்த சூழ்நிலையில் இந்த காரியத்தை ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனையோடு கொண்டு இருக்கலாம், ஒரு காணப்பட, அல்லது அநேக காரியங்களில் நீங்கள் தோல்வி அடைந்த ஒரு நிலைமையில் இருக்கலாம், எவ்வளோ முயற்சித்திருக்கிற ஆனால் என் வாழ்க்கையில் தோல்வி தான் என்று சொல்லி ஆனால் என் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு போது நீ வைக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் நீ ஏமாற்றம் அடைவதில்லை, ஒரு நாள் நீ தோல்வி அடைவதில்லை. ஷாலா தூராமா காபாரா, நீ வெட்கம் அடைவதில்லை என் பிள்ளைகளை. சந்தாரா கபா, தேவன் அதற்கு வேண்டியவைகளை நான் உனக்கு போஷிக்கிற தேவனாக இருக்கிறேன். அலையலூயா, அலையலூயா. நீங்கள் தானியல் 3 அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்களானா, அங்க சாத்தானுக்கு மேஷாக்கு ஆபேத்னேக்கோ என்பவர்கள் குறித்து நீங்க பார்ப்பீங்களானால், அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில பார்க்கும் தேவன் திட்டமாய் ஆண்டவர் சரியா ஆண்டவர் அவனுக்கு வேண்டியவைகளை சரியான நேரத்துல அங்க செய்கிறத அங்க நம்மளால பார்க்க முடியும்.
பார்க்க முடியும். அப்படியா தேவன் அவங்க வாழ்க்கையில் செய்ய, ஏனென்றால் அவங்க வாழ்க்கையில் அவள் கத்தரியே நம்பியிருந்தாங்க, அவள் கத்தரியே சார்ந்திருந்தாங்க. எங்களை தேவனை தவிர நாங்கள் யாரையும் நாங்கள் ஆராதிப்பது இல்லை, எங்களை தேவனை மாத்திரம் ஆராதிப்போம், அவரே எங்களை தேவன் நினைச்சு அவரையே அவங்க நம்பி சுற்றி இருக்க சூழ்நிலையை அவங்க நம்பலை, அவங்க நம்பிக்கை சுற்றி இருக்க சூழ்நிலை வைக்கல. இது எல்லா அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் மேலே அவள் தங்கள் நம்பிக்கையை வைத்தார்கள். அதனால்தான் அங்கே அந்த நேபுகாத்நேசார் சொல்லும்போது 28 வசனத்தில் பார்க்குறோம், 28 வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் அவரையே நம்பி சாத்தான் மேஷாபேஜாக்கு என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பண்ணி அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி நிச்சு அவரையே நம்பினார்கள். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஏற்ற வேலையில் ஏற்ற சமயத்தில் தேவன் அவனுக்கு வேண்டியது என்னவோ அதை ஆண்டவர் போஷித்தான். இதை பார்க்கிறோம், அவர்கள் தேவனுக்காக நின்றபடினால நான் தேவனுக்காக நின்றான். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனுக்காக நிற்க வேண்டும். நான் உலகத்து காரியங்களில் இருக்கக்கூடாது, விசுவாசின் காரியங்களில் இருக்கக்கூடாது, நான் தேவனுக்காக நாம் நிற்கும்போது என்ன வந்தாலும், என்ன இழப்போ லாபமோ நஷ்டமோ இழப்போ எதுவாக இருந்தாலும் என் தேவன் தான் எனக்கு என்று சொல்லி நான் தேவன் பட்சத்தில் நிற்கும்போது தேவன் நம்முடைய பட்சத்தில் நிற்பாங்க. பார்க்கவங்க தேவனுடைய பட்சத்தில் தேவனுக்காக நின்ற போது அங்கே நான் பார்க்கவங்க அக்னி சோலையில் போய் விடுறாங்க, அக்னி சோலையில் போய் விடுறாங்க. தேவன் அந்த சமயத்தில் அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டியதை தேவன் போஷிக்கிறா பாரு, ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பாண்டு கொடுக்கிறாரு, அவங்களுக்கு வேண்டிய அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு. அது மாத்திரமில்லை, அந்த அக்னி அவங்களை பலன் செய்யாதபடிக்கு ஆண்டவர் அந்த அக்னியை பலத்தெல்லாம் நிர்மூலமாக்குகிறாரு, அவங்களை அங்கே விடுதலை கொடுக்கிறாரு, அவங்க அக்னி மத்தியிலேருந்து அங்கே வெளியே கொண்டு வருகிறாரு, அங்கே பாபிலோன் தேசத்தில் தேவனை உயர்த்துகிறார். எப்படிலாம் அவங்களுக்கு அந்த சமயத்தில் தேவன் அங்கே வேண்டியது என்னவோ அத்தனையும் அவங்களுக்கு தருகிறார். அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு திறந்த ஒரு வாசலாண்டர் வைக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பையாண்ட தருகிறாரு. எந்த அக்னி அவங்கள பேலன்ஸ் செய்யாதபடிக்கு தேவன் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை ஆண்டு கொடுக்கறத இந்த வேதவசனம் பார்க்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலை உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் உங்களுக்கு போஷிக்கிறவராக இருக்கிறாங்க. 27 பாருங்க, அந்த புருஷன் மேல் அக்னி, சரீரங்கள் மேல் அக்னி, பலன் செய்யாமல் தலைமையை கருகாமல் சால்வ சேதப்படாமல் அக்னி மலம் அவர்களிடத்துல வீசாமல் இருந்தது, இதெல்லாம் யாருன்னா தேவன் செய்த தேவன் போஷித்த ஒரு காரியம். அதே உங்களுடைய வாழ்க்கை என்ன சோதனை என்ன பிரச்சனை வந்த ஒன்றுகளை கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வேலையில் உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு போஷித்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது. ஒன்றில் ஆண்டவர் அவங்க வைக்க அவங்க பார்க்குறோம், அவங்க ஆண்டவர் வைக்கப்பட விடவே இல்லை, அவங்க வாழ்க்கையில் ஆண்டு ஏமாற்றம் அடைய விடவே இல்லை, அவங்க வாழ்க்கையில் எடுத்த காலத்தில் தோல்வி அடைய விடவே இல்லை. பாருங்கள் கடைசி வசனம் பார்க்கிற போது பாபிலோன் தேசத்தில் அவர்களை உயர்த்தினான், கர்த்தர் பாபிலோன் தேசத்தில் அவர்களை உயர்த்தினான். அதே இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் ஒருபோது உங்களை வெட்கமடைய விட மாட்டார், ஒருபோது எந்த காலத்திலும் ஏமாற்றம் அடைய விட மாட்டார், ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைய விடவே மாட்டார். அதுக்கு வேண்டியவைகள்லாம் திட்டமாய் சரியாய் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பூஷித்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் நம்மை பூஷிக்கும் தேவன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உங்களை திருக்குமார் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தந்த பரிசுத்தன் துணையோடு வரிசை கூட உங்களை சமூகத்து வருகிறோம் ஐயா. பூஷிக்கும் தேவன் என்று சொல்லி ஆண்டவரை எங்களோடு பேசுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நான் பூஷிக்கும் தேவனாய் இருக்கிறேன் சொல்லி ஆண்டவரை எங்களோடு நீங்கள் பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். திருப்தியாய் போஷிப்பேன்,
திடமாய் போஷிப்பேன், திட்டமாய் போஷிப்பேன் என்று சொல்லி எங்களோடு பேசுகிற அனைத்து தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த இந்த நாளில் அவங்களோடு என்னென்ன வார்த்தைகள் மூலமாக நீங்கள் பேசியிருக்கிறீரோ அத்தனையும் தேவன் ஆமேன் ஆமேன் என்று நிறைவேற்றி ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிங்க, நீ போஷித்து ஆண்டவர் சகல காரியத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து நடத்த வேண்டாம் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை நான் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் பார்த்து ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இந்த நாள் முதல் அந்த செய்தியை கேட்டு இந்த நாள் செய்தியை கேட்டு பின்பாக ஆண்டவரை இந்த செய்தியை கேட்ட பிறகு அந்த செய்தியை கேட்டு ஆண்டவரை பிறகு அன்று முதற் கொண்டு ஆண்டவரை தெய்வம் எங்கள் வாழ்க்கை மாறுவதா, வாழ்க்கை கேட்ட செய்தியின்படி ஆசீர்வதிக்கப்படுவதா, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவன் இதை கேட்ட செய்தி ஆண்டவர் நாள் முதற்கொண்டு நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி வேதனத்தோடு சுகவீனத்தோடு இருப்பார்களானா இயேசுவின் நாமத்தினால அந்த சுகத்தை தந்துடும், சமாதத்தை சந்தோஷம் மகிழ்ச்சியை தான். ஆண்டவர் அப்பா சகல நன்மைகளால் சகல ஆசீர்வாதம் சகல கிருபையினால் நிரப்புவீராங்க, வல்லமையினாலும் வரங்களினாலும் கனிகளினாலும் ஒவ்வொருவரும் தேவன் நிரப்புங்க. அவர் குடும்பத்துக்கு வேண்டிய பாதுகாப்பை தெரிந்தாங்க, வேத வியாபாரம் தொழில்கள் கைது செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவைக்குரிய காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. நீரே குடந்து நடத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. எல்லா துதிகான மகிமை எல்லாம் எங்கள் பிதாவுக்குமான பரிசுத்த ஆவியான ஒருவருக்கே செலுத்துக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பரிசுத்தான் துணையோடு ஜபம் ஏறெடுக்கிறேன். ஜபம் கேட்டு ஆசீர்வதியும் என் ஜீவனும் நல்ல பிதாவேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரே. என் முழுமையவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரே. அவர் செய்த சகல உபகாரம் என்று ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய அன்பனுடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருடன் சகல பரிசுத்தவன்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவருக்கு மட்டும் என்று இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.